So now the next part will be Ex-4.4 business math la Ex-4.4 we are going to see linear differential equation first order linear of first order pothuva nama general linear differential appadina sir linear equation la ipa x equal to 0 idu vandu linear ena idude power vandu 1 so power 1 appdi varappa adu vandu linear appdi solliduva அதே பவர் 2 அப்படின்னா குவாட்ரேட்டிக் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இருபடி சமன்பாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இப்போ இங்கே கொஸ்டின் வந்து லீனியர் ஈக்குவேஷன் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னா அந்த ஈக்குவேஷன்ல டிவை பை டிஎக்ஸ் இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும் 0, 5 ஏதோ ஒன்று இருக்கும் இப்போ திஸ் இஸ் லீனியர் லீனியர்னா என்ன பவர் வந்து என்ன இருக்கு 1 அப்படின்னு சொல்லி இருக்கும் நேரிய சமன்பாடு சப்போஸ் இப்படி எக்ஸ் இருக்கும் அதை நான் எழுதி காட்டுறேன் இந்த பியும் க்யூவும் எக்ஸ் இருக்கும் இந்த கான்செப்டும் நல்லா புரிஞ்சுட்டீங்கன்னா இந்த பின்னாங்களோட சம்பந்தம் ஈஸியா இருக்கும் நான் பொதுவாகவே சொல்லியிருக்கேன் டிஃபரன்சியேஷன் இன்டர்பிரேஷன் இதெல்லாம் ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராப்ளம் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட கொஞ்சம் சிரமம் பட் இது வந்து ஜஸ்ட் நம்ம இந்த ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணிட்டே வந்தா ஈஸியா இருக்கும் இந்த பியும் க்யூவும் எக்ஸ் இருக்கும் நல்லா கவனமா பாத்துக்கலாம் ஒவ்வொரு கொஸ்டின்லயும் இங்க ஒய் இருந்தா பி கியூ எக்ஸ் இருக்கும் இங்க வந்து டிவை பை டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும் இப்போ பி அண்ட் கியூ ஆர் கன்சிஸ்ட் ஆஃப் எக்ஸ் அலோன் எக்ஸ் அலோன் கண்டிப்பா எக்ஸ் மட்டும் தான் இருக்கு வேற இருக்காது அப்ப இந்த மாதிரி லீனியர் ஈக்குவேஷனுக்கு அதனுடைய சொல்யூஷன் என்ன அப்படின்னா தென் ஒய் இப்போ இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் இருக்கு இந்த இடத்துல ஒய் வந்து வராது தென் இந்த டிஎக்ஸ் வந்து மறக்கணும் இந்த டிஎக்ஸ் வேற இது வேற இது வந்து நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சதை இந்த இடத்துல நம்ம டோட்டலா சப்ஸ்டிட் பண்ணுவோம் ஸோ இப்போ டிஎக்ஸ் என்றது தொகையீட்டு காரணி தமிழ்ல தொகையீட்டு காரணி தொகையீட்டு காரணிகள் எழுதுறாங்க ஐஎஃப் அப்படின்றது ஷார்ட்டா எழுதுறா ஐஎஃப் அப்படின்னா இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இப்போ இதுல வந்து நம்ம எக்ஸசைஸ் 4.4ல We do the first question. ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான டாபிக் தான் அதனால நம்ம கவனமா பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னேன் அந்த பியும் கியூவும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கணும் அது இந்த ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் தான் டிவைட் பை டிஎக்ஸ் மைனஸ் ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் dy by dx minus y by x equal to x நம்ம இத வந்து கம்பேர் பண்றோம் இங்க dy by dx இங்க என்ன வரும் plus p இந்த இடத்துல equal to இந்த q அப்ப இந்த இடத்துல y அப்படினு சொல்லி வரும் இதுதான் வந்து நமக்கு linear equation in y is லீனியர் ஈக்குவேஷன் இன் வை ஏற்கனவே என்ன சொன்னேன் பியும் கியூவும் எக்ஸ்ல இருக்கணும் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ் இப்போ பாருங்க இதில் நான் திருச்செல்ல அப்போ சம்ம வந்து இது மாதிரி நம்ம மாற்றணும் டிவைட் பை டிஎக்ஸ் தென் பிளஸ் இந்த பிளஸ் பிரிப்பேசுகள் மைனஸ் 1/x இந்த இடத்துல ஒய் இந்த இடத்துல எக்ஸ் பற்றிய கரெக்டாக வந்து நீங்க ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரா அப்படின்னு பி
இங்க ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் x ஜெனரல் ஜீரோ இந்த இடத்துல y வந்து வலக்கும் போல வருது இந்த இடத்துல dy பை dx ஸோ வேர் p ஈக்குவல் டு p அப்படிங்கிற இடத்துல மைனஸ் 1 பை x q அப்படிங்கிற இடத்துல x நம்ம இப்ப ஈஸியா புரியல நினைக்கிறேன் அடுத்தது நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க வேண்டியது இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் ஸோ இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர்னா என்ன e பவர் இன்டெகிரல் p dx ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்டெகிரல் p dx கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கப்புறம் e பவர் இன்டெகிரல் p dx அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்டெப் ஒன் இன்டெகிரல் p dx ஈக்குவல் டு இன்டெகிரல் வாட் இஸ் p மைனஸ் 1 பை x இல்லையா ஸோ மைனஸ் 1 பை x dx மைனஸ் வெளியே இருக்குது 1 பை x dx ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இது என்ன வரும் லாக் x இல்லையா 1 பை xனா அதனுடைய இன்டெகிரேட்டர் லாக் x ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு லாக் இந்த இதில் வந்து பவர் வந்து அந்த சைடு பண்ணுது x பவர் மைனஸ் 1 நவ் ஸ்டெப் 2 இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் தொகையீட்டு காரணி தொகையீட்டு காரணி என்ன ஃபார்முலா e பவர் இன்டெகிரல் pdx இதுதான் வந்து இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர்ன்றது ஃபார்முலா ஒவ்வொரு பர்சன்டே வரும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை கண்டுபிடிக்கணும் அடுத்தது இதை இதில் சப்ஸ்டிட் பண்ணுறேன் ஈக்குவல் டு இ பவர் இதை நாங்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் இங்கே லாக் எக்ஸ் பவர் மைனஸ் ஒன் ஒவ்வொரு சம்பளையும் இந்த இயோ லாகோ கேன்சல் ஆகிற மாதிரி நம்ம ஸ்டெப் வந்து கொண்டு வந்துடணும் ஸோ ஈக்குவல் டு எக்ஸ் பவர் மைனஸ் ஒன் இதை நம்ம எப்படி எழுதலாம் 1 பை எக்ஸ் இதுதான் என்னது இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் ஸோ இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிடும் இப்போ நம்ம எதுவும் சப்ஸ்டிட் பண்ணணும் சொல்யூஷனில் போடணும் ஸோ சொல்யூஷன் என்ன இப்போ தான் சொன்னால் சொல்யூஷன் என்ன வரும் ஒய்னு ஆரம்பிக்கணும் இல்லையா ஸோ ஒய் இ பவர் இன்டெகிரல் பிடிஎஸ் தென் இது வேணால் அட்ரஸில் எழுதிக்கலாம் இதில் கொஞ்சம் இந்த சைடு இருக்காட்டி எழுதணும் ஸோ ஒய் இ பவர் இன்டெகிரல் பிடிஎஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் கியூ இ பவர் இன்டெகிரல் பிடிஎஸ் மறக்காம என்ன சொன்ன இந்த இடத்துல dx போட்டு பிளஸ் சி இந்த dx வேற இது வந்து வேற ஸோ ஈக்குவல் டு இடத்துல y e பவர் இன்டர்வல் pdx என்னன்னு கண்டுபிடிச்சார் திஸ் இஸ் e பவர் இன்டர்வல் pdx இதுதான் வந்து 1 பை x ஸோ y இன்டு 1 பை x ஈக்குவல் டு இன்டர்வல் q வாட் இஸ் q இந்த இடத்துல q அப்படிங்கிறது x ரொம்ப ஒரு ஈஸியான சமுதாயத்தை இங்கே டிஎக்ஸ் இங்கே பிளஸ் சி இப்போ எக்ஸ் எக்ஸ் என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும் ஸோ ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் டி எக்ஸ் பிளஸ் சி எப்போதுமே இன்டெகிரல் டிஎ கேன்சல் ஆயிடும் ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே எக்ஸ் பிளஸ் சி இங்கே பிளஸ் ஒய் பை எக்ஸ் இந்த எக்ஸை கூட அந்த சைடு மட்டுமே இல்லை கேன்சல் வந்து அதே மாதிரி இருக்கு ஸோ டிஸ்கஸ் ஆன்சர் பாசிபிள் தேங்க்ஸ்